வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 164V-யோட வைப்ரேஷன் லெவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த அளவு வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆர்பிஎம்மில் வந்து எந்த அளவு வந்து வைப்ரேஷன் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே நேரத்தில் வந்து ஒரு வாட்டர் கிளாஸ் டெஸ்ட்டும் வந்து பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குன்றத வந்து பார்க்க போகிறோம். அது சரி, வண்டி ஓட்ட போறியா ஆட்ட போறியா இப்படி ஆடுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஐடலில் பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து வச்சாச்சு. ஸோ இனிஷியல் ஆர்பிஎம்ல பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த வாட்டர் லெவலை பார்த்தாலே தெரியும், ஆர்பிஎம் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து அதிகமாகுது. அது ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் இருக்கிற வியூஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், டேங்கில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸில் வந்து வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது அந்த வேவ்ஸ் வந்து. இப்போ வந்து ரைடர் சீட்டில் வச்சு பார்ப்போம். ஸோ ரைடர் சீட்டில் வந்து எந்தளவு வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஐடலில் இருக்கும்போது வைப்ரேஷன் வந்து பெருசாக இல்லை. ஸோ அதிகமாக ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வைப்ரேஷன் வந்து ரைடர் சீட்டில் வந்து ஃபீல் ஆகுது. இதே பில்லியன் சீட்டில் பாருங்களா, நம்ம வந்து நார்மலாக வைக்கும் போதே வந்து வைப்ரேஷன் வந்து எவ்வளோ வந்து இருக்குன்னு. ஸோ சைடில் வந்து உங்கள் அந்த ஆர்பிஎம் லெவலும் நான் வந்து போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எகுருது, அந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து நடுங்குது. பில்லியன் சீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வைப்ரேஷன் லெவல் வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ இனிஷியல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகல. அதே நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக வந்து ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகல. ஸோ கியர் லிவரில் வச்சு பார்ப்போம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகல. ஸோ இப்போதைக்கு இந்த வாட்டர் டெஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டில் தான் வந்து அதிக வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி டேங்கில் இருக்கட்டும், ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் கியர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ரைடர் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த வாட்டர் வந்து ஷேக்கிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. நமக்கு வந்து ஓவராக ஃபீல் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டில் மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்தெந்த ஆர்பிஎம்மில் வந்து எந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுதுன்றதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் வந்து ஒரு 3000-4000 RPM உள்ளது எங்களை வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்றது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த 3000-4000 RPM வந்து வைப்ரேஷன் வந்து எங்கே ஃபீல் ஆகுதுன்றது வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆர்பிஎம் வந்து இப்போ வந்து காமிக்கிறவங்ககிட்ட வந்து ஸோ 4000 RPM வந்துருக்கு. இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஸ்டேரிங்கில் வந்து லைட்டாக வந்து வைப்ரேஷனும், அப்புறம் டேங்கில் வந்து லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வைப்ரேஷன் வந்து கிடையாது. ஸோ 4000 RPM வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸில் வந்து எந்தளவு வைப்ரேஷன் இருக்குன்றது வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வைப்ரேஷனை பற்றி ஒன்று சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஐசி இன்ஜின் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி இன்ஜின் இருக்க எல்லா பைக்கிலும் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ஜீரோ வைப்ரேஷன் வந்து சொல்லவே முடியாது. ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ வைப்ரேஷன் இல்லாத வண்டின்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது எலக்ட்ரிக் பைக்காக தான் இருக்கும். ஸோ ஐசி இன்ஜின் எல்லாமே வந்து ஓரளவு வந்து வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து இன்ஜின் வைப்ரேஷன். ஸோ அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து தனியாக ஃபீல் ஆகுது பார்த்திங்கன்னா அதான் வந்து வைப்ரேஷன் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு லோவர் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் பாரில் வந்து ஃபீல் ஆகுது, லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ ரைட் சைடில் மட்டும் ஃபீல் ஆகுது. அப்புறம் டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமலான ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுட் பைக்ஸ், கியர் லிவர் எதுலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 4000 RPM பார்த்திங்கன்னா இந்தந்த இடத்துல மட்டும் தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்து நம்ம மெயின் ரோட்டில் போய்ட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதான் பைபாஸில் போய்ட்டு. ஸோ ஹையர் ஆர்பிஎம்ஸ்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் இருக்குது. ஸோ வாப்லிங்கை பற்றியும் வந்து கொஞ்சம் பேசலாம். ஸோ வாப்லிங்கை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5000-6000 RPM வந்து நம்ம வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து எங்கே ஃபீல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ 5000-6000 RPM வந்து லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. நான் ரைட் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என் பைக்கை பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு 2-3 வாட்டி வந்து கீழே போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஹேண்டில் பாரில் வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து யாருனா வச்சுருந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வச்சுனா கண்டிப்பாக வந்து 5000-6000 RPM வந்து ஹேண்டில் பாரில் வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா இல்லைன்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வைப்ரேஷன் வந்து தெரியுது. ஒரு 5000-6000 RPM வந்து
ஸோ அது வந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கீழே போட்டனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கா இல்லையான்றதை வந்து. டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்பாட்னா இதில் வந்து 4000 to 5000 ஆர்பிஎம் வந்து ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ அந்த 6000 ஆர்பிஎம் தாண்டும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வைப்ரேஷன் வந்து லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலெலாம் இருக்காதுங்க, வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்து க்ரூஸ் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு வைப்ரேஷன் வந்து இருக்குது, எங்கெங்கே ஃபீல் ஆகுதுன்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ வந்து 6000 மேலே வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ இந்த 7000 இந்த ஆர்பிஎம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீல் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரேஸ்லேயும் ஃபீல் ஆகுது. ஸோ வாப்லிக்கு உங்களுக்கு வந்து தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ ஒரு 75 அந்த ரேஞ்சில் போய்ட்டு கை விட்டுன்னு வச்சுக்கலாம், அப்படியே வாப்பில் ஆகுது. ஸோ இந்த வாப்லிங்கை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கூடி சீக்கிரம் அந்த வாப்லிங்கை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் தேடிட்டுருக்கேன். ஸோ அது கரெக்டாக நான் கண்டுபிடிச்சேன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 to 8000 ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் பாட்டில் வந்து வைப்ரேஷன் வந்து தெரியுது தெளிவாக வந்து. அதுக்கப்புறம் டேங்க்கில் ரெண்டு சைடுமே வந்து தெரியுது, ஹேண்டில் பாரில் வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ மிரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷனுமே கிடையாது. ஸோ புல்லட்லாம் பார்த்திங்கன்னா கடை கடையான ஆடும். ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் வந்து அப்பாச்சிலேருந்து கிடையாது. ஸோ இந்த சிக்னலில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வரும் பாருங்கள் சிக்னல் விழுந்துருக்கு, ஆனால் எல்லா லாரி எல்லாமே பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு 2 minutes வந்து நின்று பார்ப்போம் யாரும் இதை பாருங்கள். ஒரு சொல்லிகிட்டே இருக்க ஒரு ஆட்டோ வந்து அப்படியே போகுது, அங்கே ஒரு பைக் கிராஸ் ஆகுதா இடிச்சு இருந்தால் என்ன ஆகுறது. ஸோ யாருமே வந்து இந்த சிக்னலை வந்து மதிக்க மாட்டுறாங்க. ஸோ பார்ப்போம் ஒரு 2 நிமிஷம் இதோ பாருங்கள் ஒருத்தர் நின்றுருக்காரு. ஸோ ரூல்ஸை வந்து முடிஞ்சளவு வந்து மதிங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பைக்கில் போகும்போது சேஃபாக இருங்க. இதோ பாருங்கள் ஒரு 2 பேர் நிற்கிறோம், அப்போ கூட மதிக்காமல் வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சைடில் வந்து கிராசிங் வேறு இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணுறாங்க மேலே கீழே விட்டால் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ வாய்ப்பு ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னலை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க, அப்படியே வந்து கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள் அப்படியே வந்து அவங்க வட்டினு போய்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நிற்கிறவங்க நிற்க தான் செய்கிறாங்க, போகிறவங்க போய்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ நான் நம்ம நிற்கிறத பார்த்தா 4 பேர் வந்து நிற்பாங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா சிக்னலில் வந்து மதிக்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணோம் ரோடை வந்து. ஸோ அந்த சிக்னலில் யாரும் நிற்க மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் வந்து நின்று காட்டினேன். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே நின்று அந்த சைடு வந்து போனோம். ஸோ இந்த சைடு யாருன்னா கிராஸ் பண்ணுறாங்களான்றது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்து ரெட்டில் இருக்குது, நம்ம க்ரீனாக ஒன்றுனா அந்த சைடு வந்து போக போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ நம்ம அந்த சைடு போனோம். ஸோ ரெட் சிக்னல் வந்து இங்கே வந்து போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த கிராசிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் யாருன்னா வந்து கிராஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். எனக்கு வந்து இந்த சிக்னல் வந்து ரொம்பவே இதுங்க. ஸோ சிக்னல் போட்டிருக்கோம், ஹார்ன் அடிச்சுட்டு வந்து அப்படி இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள் அதை பாருங்கள் கிராஸ் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ லாரிலாம் வந்து வருது. ஸோ யாருக்கா அடிபட்டால் அவங்களுக்கு தான் வந்து கஷ்டம். ஸோ இது வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. முடிஞ்சளவு வந்து சிக்னல் இருந்தால் மதிக்க பாருங்கள். இதோ பாருங்கள் அப்படியே வந்து கிராஸ் பண்ணுறாங்க. 2 பைக் வந்து இடிச்சிருந்தால் என்ன ஆகுறது. ஸோ அங்கே பாருங்கள் அங்கேயும் பைக்கு போகுது. ஸோ யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க, ஆனால் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து நிறைய பேர் இதோட லேடிஸ் கூட வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வந்து யாருமே ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணாதீங்க. ஸோ ரோடு காலியாக தானே இருக்குன்ட்டு வந்து அப்படியே வந்து அசால்ட்டாக வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ சிக்னல் இருக்குன்றதுனால அந்த சைட்லேருந்து வேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது, அதனால் ஆக்சிடென்ட்டு தான் ஆகும். ஸோ ஆக்சிடென்ட்டு தவிர்க்கணும்னா முடிஞ்சளவு வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே வந்து வருவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோவர் கீர்ஸ், ஸோ ஒரு 3வது 4வது கீரில் வச்சுட்டு ஆர்பிஎம் வந்து அதிகமாக கொடுத்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஹையர் கீர் 5வது கீர் 5th கீர் இருக்குது நம்மளுக்கு நான் டாப்பில். ஸோ 5th கீரில் வச்சு நம்ம வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் லெவல் வந்து கம்மியாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து கியர் வந்து இந்த லோவர் கீர் 2nd 3rd 4th கீருக்குள்ளே வரைக்கும் நம்ம போட்டு ஹையர் ஆர்பிஎம் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறது வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ கூட